கிறிஸ்திய சொக்குலாகிய எனக்கு அன்பார்ந்த வாலிப தம்பி தங்கச்சி, மீண்டும் உங்களை ஷோமி என்ற சேனல் வழியாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க, இந்த நாட்களில் மன்னிக்க பழகுவோம் என்ற தலைப்பில் உங்களோடு கூட பேச நான் ஆசைப்படுகிறேன். இதற்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்திய எழுதின சுவிசேஷம் 6:15 மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே யோசிப்பு என்ற ஒரு அருமையான தெய்வ மனிதரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசிப்பு தவறு எதுவும் செய்யாத போதும் சிறையில் தள்ளப்படுகிறார். அந்த சிறையில் இருக்கும் போது எகிப்தின் ராஜா அதாவது பார்வோன் கனவுகளை காண்கிறார். அந்த கனவுகளுக்கு யாராலும் அர்த்தம் சொல்ல முடியவில்லை. யோசிப்பால் அர்த்தம் சொல்ல முடியும் என்று பார்வோனிடம் அவருடைய வேலைக்காரர் ஒருவர் சொல்கிறார். உடனே யோசிப்பை கூட்டிக் கொண்டு வர பார்வோன் ஆள் அனுப்புகிறார். பார்வோன் அவரிடம் என் கனவுகளுக்கு உன்னால் அர்த்தம் சொல்ல முடியுமா என்று கேட்கிறார். யோசிப்பு பார்வோனிடம், நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருள் செய்வார் என்று பதில் கூறுகிறார். இப்போது ராஜா தான் கண்ட சொப்பனத்தை யோசிப்புக்கு தெரிவிக்கிறார். யோசிப்பு சொப்பனத்தின் அர்த்தத்தை அருமையாக விளக்குகிறார். 7 வருஷங்களுக்கு எகிப்தில் நிறைய உணவு இருக்கும், அதற்கு பிறகு 7 வருஷங்களுக்கு பஞ்சம் இருக்கும். அதனால் புத்திசாலியான ஒருவரை தேர்ந்தெடுத்து உணவை களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள். அப்போதுதான் உங்கள் நாட்டு மக்கள் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட மாட்டார்கள் என்று சொல்கிறார். அதற்கு பார்வோன், நான் உன்னையே தேர்ந்தெடுக்கிறேன், எகிப்தில் நீதான் எனக்கு அடுத்த பதவியில் இருப்பாய் என்கிறார். பார்வோனின் கனவுகளுக்கு யோசிப்பால் எப்படி அர்த்தம் சொல்ல முடிந்தது? தேவன் தான் உதவி செய்தார். அடுத்த 7 வருஷங்களுக்கு யோசிப்பு உணவை சேர்த்து வைக்கிறார். பிறகு யோசிப்பு சொன்ன மாதிரியே பூமி முழுவதும் பஞ்சம் உண்டாயிற்று. உணவு வாங்க மக்கள் எல்லா இடங்களில் இருந்தும் யோசிப்பிடம் வந்தார்கள். அவருடைய அப்பா யாக்கோபு எகிப்தில் உணவு இருப்பதாக கேள்விப்படுகிறார். அதனால் உணவு வாங்க தன் மகன்களில் 10 பேரை அனுப்புகிறார். யாக்கோபின் மகன்கள் யோசிப்பிடம் போகிறார்கள். யோசிப்பு உடனடியாக அவர்களை அடையாளம் கண்டுபிடித்து விட்டார். ஆனால் அவருடைய அண்ணன்களுக்கு இவர்தான் யோசிப்பு என்று தெரியவில்லை. அவர்கள் யோசிப்புக்கு முன்னால் மண்டி போட்டு தலை வணங்கினார்கள். யோசிப்பு சின்ன வயதில் கண்ட கனவு இப்போதுதான் நிஜமாகிறது. தன் அண்ணன்கள் முன்பு போலவே இருக்கிறார்களா அல்லது மாறிவிட்டார்களா என்று யோசிப்பு தெரிந்து கொள்ள நினைக்கிறார். அதனால் அவர்களிடம், நீங்கள் உளவு பார்க்கிறவர்கள், எங்கள் நாட்டில் எந்தெந்த இடங்களை தாக்கலாம் என்று பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்கிறார். அதற்கு அவர்கள், இல்லை இல்லை, நாங்கள் கானானிலிருந்து வந்திருக்கிறோம். எங்கள் அப்பாவுக்கு மொத்தம் 12 பிள்ளைகள், ஒரு தம்பி இறந்து விட்டான், கடைசி தம்பி அப்பாவோடு இருக்கிறான் என்கிறார்கள். அதற்கு யோசிப்பு, உங்கள் கடைசி தம்பியை கூட்டிக் கொண்டு வாருங்கள், அப்போதுதான் உங்களை நம்புவேன் என்கிறார். அதனால் அவர்கள் வீட்டுக்கு திரும்பி போகிறார்கள். வீட்டில் உணவு தீர்ந்த போது யாக்கோபு தன் மகன்களை மறுபடி எகிப்துக்கு அனுப்பினார். இந்த தடவை கடைசி தம்பி பென்யமீனையும் கூட்டிக் கொண்டு போனார்கள். தன் அண்ணன்களை சோதிப்பதற்காக யோசிப்பு பென்யமீனின் உணவு பையில் ஒரு வெள்ளி கோப்பையை ஒழித்து வைத்தார். பிறகு அவர்கள் அதை திருடிவிட்டதாக பழி போட்டார். யோசிப்பின் வேலைக்காரர்கள் அந்த கோப்பையை பென்யமீனின் பையில் கண்டுபிடித்தார்கள். அதை பார்த்தபோது அவருடைய சகோதரர்களுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. பெஞ்சமீனுக்கு பதிலாக தங்களுக்கு தண்டனை கொடுக்கும்படி யோசிப்பிடம் கெஞ்சி கதறினார்கள். அண்ணன்கள் இப்போது மாறிவிட்டார்கள் என்று யோசிப்பு புரிந்து கொண்டார். இனியும் அவரால் உண்மையை சொல்லாமல் இருக்க முடியவில்லை. அதனால் சத்தமாக அழுது கொண்டே, நான் தான் உங்கள் சகோதரன் யோசிப்பு, என் அப்பா இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்கிறார். அவருடைய சகோதரர்களுக்கு ஒரே ஆச்சரியம். பிறகு யோசிப்பு, நீங்கள் எனக்கு செய்ததை நினைத்து வருத்தப்படாதீர்கள், உங்களை காப்பாற்ற கடவுள்தான் என்னை இங்கே அனுப்பியிருக்கிறார், இப்போது உடனே போய் அப்பாவை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்கிறார். அவள் இந்த நல்ல விஷயத்தை சொல்லி அப்பாவை எகிப்துக்கு கூட்டிக் கொண்டு வருவதற்காக வீட்டுக்கு போகிறார்கள். பல வருஷங்களுக்கு பிறகு யோசிப்பும் அவருடைய தந்தையும் ஒன்று சேர்ந்தார்கள். இதுதான் மத்தியின் புஸ்தகம் 6:15 சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றடைய குற்றங்களை நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்கள் தகப்பனும் உங்கள் குற்றங்களையும் மன்னிக்க மாட்டார். பாருங்கள், யோசிப்புகள் இருந்த ஒரு நல்ல குணத்தை, தனக்கு துரோகம் செய்த சகோதரர்களுக்கு துரோகம் செய்யாமல் அவர்கள் செய்த துரோகத்தை மறந்து தன் உடன் பிறந்த சகோதரர்கள் என்ற பாசத்தோடு அவர்கள் செய்த தவறுகளை அனைத்தையும் மன்னித்து விட்டு
அவர்களுக்கு இரக்கம் பாராட்டினார். இந்த நாட்களிலே நாம் மற்றடைய குற்றங்களை மன்னிப்போமேயானால் நாம் செய்த தவறுகளை தேவன் நமக்கு மன்னிப்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது பொறுமையோடு கேட்டுக்கொண்ட வாலிப தம்பி தங்கச்சி, உங்களுடைய சகோதரர்களுக்குள்ளாக இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் பெற்றோர்களோடு கூட உங்களுக்கு மனத்தாங்கள் இருக்குமேயானால் மன்னித்து விடுங்கள். அவர்கள் நம்முடன் பிறந்தவர்கள், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அல்லவா? எனவே மன்னித்து விடுங்கள். நிச்சயமாக தேவன் உங்களுடைய குற்றங்களையும் மன்னிப்பார். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமானதாக இருக்குமேயானால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் பகிருங்கள். அதோடு நம்முடைய சேனலுடைய நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர வேண்டும் என்றால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கிட்ட இருக்கிற பெல் ஐக்கனையும் ஆல் என்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக் கொள்ளுங்கள். மீண்டும் தேவனுடைய வார்த்தையோடு நான் உங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது உங்களிடத்திலிருந்து நான் விடைபெறுகிறேன். God bless you.